ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யுனைடெட் இந்தியாவில் அசிஸ்டன்ட் போஸ்டிங் போட்டிருந்தாங்க, அதுக்கு அப்ளை பண்ணவங்க எப்படி அதுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ தான் இது. அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இப்போது நீங்கள் வந்து UIIC.co.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துடுங்க, அதாவது யுனைடெட் இந்தியாவோட வெப்சைட்டு. இல்லைனா மெயிலில் உங்களுக்கு வந்து அமைச்சிருப்பாங்க, அந்த லிங்க் அட்ரஸோடு சேர்த்து உங்களுக்கு அமைச்சிருப்பாங்க, அது மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதில் லெஃப்ட் சைடில் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே டவுன்லோட் இருக்கும், கஸ்டமர் ஆகணும், அதில் ஃபஸ்ட்டு நியூன்னு இருக்கும், அந்த நியூங்கிறதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நியூங்கிறத கிளிக் பண்ண பிறகு இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இதில் வந்து மேலே டிஜிட்டல் காலண்டர்னு இருக்கும், அதுக்கு கீழே ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் 2023 அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்டு போட்டுக்க இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் இப்படி லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து மூணு இது கேட்டிருக்காங்க. இது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ், இப்போ வந்து அதற்கான வேகன்சி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கிறது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட்ஸ் 2023, அதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கான கால் லெட்டர் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் ஐக்கான் அப்படி கிளிக் பண்ண பிறகு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க, அதாவது டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட், அதாவது அந்த அசிஸ்டண்ட்டை பற்றின ரெக்ரூட்மெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸு அதில் இருக்கும். இதில் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கிளிக்ஹர் கால் லெட்டர் ஆஃப் ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லி 7th 1 ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் ஓப்பன் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த டேப்பில் உங்களுக்கு லாகின் க்ரெடென்ஷியல்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கிலீஷை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷை கிளிக் பண்ணிக்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது ரோல் நம்பர் ரெண்டுத்துல ஏதாவது கொடுக்க சொல்லியிருப்பாங்க. பக்கத்தில் கீழே வந்து பாஸ்வேர்டு அல்லது டேட் ஆஃப் பர்த் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, அது கீழே கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உள்ளே போயிடும். இப்போ வந்து எனக்கு வந்து பாஸ்வேர்டையும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் வச்சு தான் நான் வந்து உள்ளே போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்திருந்தால் கூட அந்த ப்ரிண்ட் அவுட்டில் இருக்கும், இல்லைனா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதில் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாக் அப்படி இல்லை உங்களுக்கு பாஸ்வேர்டு இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டால் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வெறும் டேட்டு மந்த்து இயரை மட்டும் போட்டால் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் லாகின் கொடுத்துடணும், நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ நான் லாகின் தரேன். இந்த மாதிரி உங்களுக்கு மேலே ஃபோட்டோவோட கீழே ஹேண்ட் ரைட்டிங் சாம்பிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கும், இதை வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஃபில் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், ஃபோட்டோவோட சேர்ந்து ஹால் டிக்கெட்டோடு சேர்ந்து இது இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஐ ஹவ் ப்ராட் அண்ட் அட்டாச்டு மைங்கிற இடத்துல நீங்கள் நம்பர் ஆதார் நம்பர் அந்த நம்பரை போடணும், ஐடி வித் நம்பர்னு போட்டுக்காங்க அதில் போடணும், பேர் உங்கள் ஆதார் நம்பரை போடணும், அட்டாச்டு மை என்ன இதை வச்சுருக்கீங்க அதாவது ஆதாராக பேனாட்டு நம்பரை போடணும், போட்டுட்டு உங்களுக்கு வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், கேண்டிடேட் சிக்னேச்சர், அது வந்து அங்கே அவங்க வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இதில் நீங்கள் எல்லாம் போட்டுட்டு இங்கே வந்து மூணாவதாக இருக்கிறது அங்கே எக்ஸாம் ஹாலில் அவங்க போடுவாங்க சிக்னேச்சர். இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் இதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் வந்து வீடியோ கீழே தரேன், இதை பார்த்து நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கூட ஆளுங்கதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் சேனல் போட்டு பிடிச்சா உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.